கடவுள் அருள் தேவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள். சுக்கரன் 26/8/2024 18/9/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 23 நாள், ஒரு மாதம் இருப்பார், ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார், 23 நாட்கள் இருக்கிறார். இந்த சுக்கர பெயர்ச்சி பலன் சொல்ல போகிறேன். இந்த சுக்கர பெயர்ச்சி பலன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போகுது. இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில பிரவேசிக்க போகிறார். கன்னி ராசியில சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போறார். கன்னி ராசியில சுக்கரன் நீசம் அடைகிறார். நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார். அவ்வளோ எவ்வளோ பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர், எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கரன் வந்து இந்த பெயர்ச்சியிலே அந்த ராசியிலே கன்னி ராசியில நீசம் அடைகிறார். அப்போ கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும், தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது, தன்னம்பிக்கக்கூடாது, தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது, அனைவரும் கவனமாக பழகி வர வேண்டும். இந்த உள்ள காலகட்டங்களில் தன் நிலை அறிந்து செயல்பட வேண்டும். அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய சுக்கர பயிற்சியுடைய பொது பலனிப்பை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எடுக்கிற அரவணைக்கிறேன். ஓம் குருப்பே நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் என்னும் ஆத்மாதின மகாக்கலைவன். ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதியாத். சுக்கர பெயர்ச்சி சிம்மத்தில் இது நாள் வரைக்கும் இருந்தார். சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார். அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான், சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது இன்னும் மோசம், புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசம் அடைகிறார். அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி, அது நீசம் அடைகிறார். அப்போ நீசம் பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலாபலங்கள், அது இருக்கிற இடம், அது பார்வை பெறப்படுகிற இடங்கள், இதுதான் 12 ராசிகளுக்குண்டான பலனாக சொல்லப்போகுது. அதுக்கு முடிவு பொது பலனை நான் சொல்கிறேன். பொது பலங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார், மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கடகராசியிலே புதன் இருக்கிறார், சிம்ம ராசியிலே சூரியன், கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது, கேது ஏற்கனவே இருக்கார், சுக்கரன் அவரோட போய் இணைகிறார், சுக்கரனோட கேது இணைகிறார். இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான், மீன ராசியிலே ராகு பகவானுக்கு, ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார். இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள், அபரிதமான விஷயங்கள், விபரீத ராஜயோகம் 1:2 இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம், பெரிய விஷயம்தான். சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், உச்சம் பெற்று அங்கு யோகத்தை கொடுக்கிறார், குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது சுக்கர பேச்சு தான் பண்ண சொல்ல போகிறோம், அதனால் சுக்கரனை பற்றி எடுத்துக்கொள்வோம். சுக்கரனாகப்பட்டவர் கேதுவுடன் இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார். அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர். கேது பகவான் தான் மற்ற 8 கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான், கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு. அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார், ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம். அப்போ கெடுப்பார், எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் இப்போ சொல்ல போகிறார். அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கனால கேதுவோட சுக்கரன் இல்லை, சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார். அப்போது அந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் பொதுவான பலங்கள் பார்க்கும்பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், அருள்வாக்கு சொல்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பெரியோர்கள், சாதுக்கள், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது. இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை, இல்லற துறவியாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும். அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும், மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போது கேது கண்டிப்பாக கெடுப்பார். சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் உண்ட பெண்களுடனும் சவகாசம், அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும், பெயர் கெட்டு போவதும், அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்கள் கவனமாக இருக்கணும், பெண்களும் கவனமாக இருக்கணும். பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். மறைமுக தொடர்புகள்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது. அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியிலிருந்து உச்ச வீட்டை பார்க்கிறார். மீன ராசியில் தான் உச்சமுடைகிறார், அந்த உச்ச வீட்டை பார்க்கிறார். அப்போ அங்கே யார் இருக்கா, ராகு பகவான் இருக்கிறார். போதுமா? அப்போது கேது கெடுப்பார், ராகு கொடுப்பார். எதை கொடுப்பார்? ராகும் சுக்கரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள், தாம்பத்திய விஷயங்கள், இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார்.
அபரீதமாக கொடுப்பார். அது நேர்முகமாக இருக்கலாம், மறைமுகம், பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது. ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும். அப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் நல்ல விஷயமும் நான் சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போது பெண்கள் மூலமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க, அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது, நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அப்படிங்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே, அதெல்லாமே இப்போ நடக்க போகுது. அப்போது ஒன்றுமில்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நல்லது தான் நடக்கும். அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு, ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக நாட்டிலன்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும், பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும், பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள், எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னு வாங்க, மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க, எங்களுக்கு உண்டான உதவி செய்யுங்க, இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை நாடுவாங்க, நீதிமன்றத்தை நாடுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்கும். இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மூலம் கெட்டு போயிடுவாங்க, எழுக்காதெல்லாம் எழுந்துருவாங்க, கொடுக்காதான் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க, அது மாதிரி வெளி உலகத்தை வந்து சொல்லுவாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆயிருக்காது இல்லையா? அதுதான் இந்த பலன் அதிகமாக சொல்லியிருக்கேன். இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம், பேராசைகளை வளர்த்து கொடுக்கூடாது இந்த காலத்தில். ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா, நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெரு நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார். கூட கேது வேறு இருக்கார், ராகு ஒரு பார்வை இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது இல்லாமல் அண்டை அயலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும். அது வந்து பெண்கள் மூலமாக கூட அந்த இது விஷயம் நடக்கும். பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர், ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந்தார் என்று கேள்விப்பட்டோம். அது மாதிரிலாம் கூட நடக்க போது விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும், பெண்களுக்கு உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம். அதெல்லாம் உச்சியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன வழின்றா, இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம். எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போ ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும், ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும். கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுக்கர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்க போது, ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலே நீங்கள் அனைவரும் வெகுஜி கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி, இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானமெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன். இது பொது பலன்தான், இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அது என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு, அதை நான் இப்போ சொல்கிறேன். 9791052062 இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது, நான் பிஸியாக இருப்பேன். ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும், முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு, இப்போது நான் 12 ராசிக்குள்ள பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறும் சொல்லி, துளாராசி உங்கள் ராசியபே சுக்கரன் தான் பயிற்சி ஆகியிருக்கார். எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 12 இடத்துல ஆகியிருக்கார். 12 சுக்கரன் பயிற்சி ஆகி 6 இடத்தை பார்க்குறார். அந்த 12 இடத்துல கேது இருக்கார், 6 இடத்துல ராகு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் ஏற்பட போகுது, அதுதான் இப்போ விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. இது இல்லாமல் மேற்கொண்டு இந்த 12 இடத்துல சுக்கரனும் நீசப்பட்டு ராசியாதிபதி நீசமாயிட்டாலே, லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ நீசமாயிட்டா தன்னிலை இழந்து தன்மானம் கெட்டு சோம்பலாகி சோர்ந்து விரக்தியாகி இப்படி தான் இருப்பாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை ஆவார்கள், இதுதான் ஜோதிட சாஸ்திரம். எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதி நேசமாயிட்டாலோ ராசியாதிபதி நேசமாயிட்டாலோ
எடுப்பார் கைப்பிள்ளை ஆவார்கள் அப்படின்றது தான் பழமொழி. இதுதான் உண்மையான விஷயம். இது நிதர்சனமான உண்மை, என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சின்னு கண்டுபிடிச்சது. அதனால் உங்கள் ராசியாதிபதியே நீசமாயிட்டனால எடுப்பார் கைப்பிள்ளை ஆகிட்டுவீங்க. அப்போது யார் எது சொன்னாலும் கேட்குறது, அதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். மாற்றி உங்களுடைய எண்ணம், உங்களுக்கு ஒரு செய்கை, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சு வரணும். இது இல்லாமல் தெய்வ வழிபாடு அவ்வளோ செய்ய மாட்டீங்க. இப்போது நீங்கள் செய்யணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்யணும். அலைஞ்சு திறந்து போகணும், நடந்தே போல போகலாம். கண்டிப்பாக ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்கள். நடைப்பயணம், பாத யாத்திரை சொல்கிறேன் இல்லையா, அது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். துலாராசிக்காரர்கள் பாத யாத்திரையாக நீங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்க பாத யாத்திரை சென்று வர வேண்டும். அது அம்மன் கோயிலாக இருக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டுவாங்க, பெருமாள் வழிபாடாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், பாத யாத்திரை போயிட்டு வாங்க. குறைந்தது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். உங்கள் வீட்டை சுற்றி 7 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். 2-3 கிலோமீட்டர் கூட குறைஞ்சது போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அதுதான் ஒரு பாத யாத்திரைன்னு சொல்லப்படுது. அப்போ அது மாதிரி போயிட்டு வாங்க, அது நல்லது நடக்கும். அது மூலிமா காண்டாக்ட் கிடைக்கும், நல்ல விஷயம் நடக்கும். திடீர்னு அந்த போயிட்டு வந்துட்டீங்கனாலே ஒரு திருப்பம் ஏற்படும். நல்லா கேட்டுங்க. ஒரு கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் நல்லது நடக்கும். இது மாதிரி பாத யாத்திரை போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நானே அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி போயிட்டு வந்து. அது மாதிரி நிறைய பாத யாத்திரை போனவங்களாமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறான் இல்லையா, உடம்பை வருத்தி போகிறது, இருக்கிற விரதம் போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப விசேஷம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பாத யாத்திரை போயிட்டு வரணும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த கன்னி பெண்கள் வகையில், அது இல்லாமல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உதவிகள் ஒத்தாசல் பண்ணிட்டு வரணும். தேவையான அளவு பூர்த்தி செய்யணும், சுமங்கலங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உக்கிரதை வழிபாடு ரொம்ப உந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு. அது ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் ஆனந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பெண் தெய்வம் வந்தால் பிரத்யங்கரா தெய்வத்தை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக கெடுப்பம் கொஞ்சம் நற்பலம் ஏற்படும். நான் சொன்ன இந்த இறைபரிகாரங்கள் தான தர்மங்கள் பண்ணிட்டுவாங்க. தான தர்மங்கள் பண்ணும்போது நீங்களே தேடி போய் பண்ணுறது தான் தான், அவங்கள கேட்டு கொடுக்குறத விட நீங்களே கொடுக்குறது தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போயிட்டு வரணும். கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் தான தர்மம் பண்ணணும். அதுதான் உண்மையான பரிகாரம். கோவிலுக்கு போகும்போது கொடுக்கக்கூடாது, வெளியே போயிட்டு வரும்போது தான் கொடுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கஷ்டப்படுற பெண்களுக்கு, ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்கிற பெண்கள், ரொம்ப முடியாமல் இருக்கிற பெண்கள், இவங்களெலாம் உதவி பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இது மாதிரிலாம் உதவி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். கெடுதல் குறைஞ்சி நன்மை தான் ஏற்பட போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் தானது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் நல்லது பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த ஜோதிட சாஸ்திரம் விளங்கி வருது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு வழிகாட்டியாக தான் சொல்லப்பட்டிருக்கு, முன்னாடியே சொல்லக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.